ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டாஃபில்லோட பிரைட் ஹெல்தி ரேடியன்ஸ் கிளென்சர் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செட்டாஃபில்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிளென்சர்ஸ் வந்து இருக்குது, அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கிளென்சர் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கிளென்சர், ரொம்பவே மைல்டான ஒரு கிளென்சர். உங்களுக்கு அந்த ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ராவான ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் பண்ணாமல் எந்த வகையான அலர்ஜி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஃபைவ் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீக்கான ஸ்கின்னு, ட்ரைனஸ்ஸு, ரஃப்னஸ்ஸு, அண்ட் மாய்ஸ்சர் இல்லாத ஸ்கின், இரிட்டேஷன் அண்ட் டைட்டன், அந்த மாதிரி டைட்டன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ அலர்ஜெனிக், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் பேராபென் ஃப்ரீ, அண்ட் எந்த வகையான அனிமல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஜென்டில் பிரைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வெளியே வந்து எவ்வளோதான் பிரைட்டாக இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நிறையா உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கும், பிளாக் டாட்ஸ் இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இன்னுமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கும். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும், பட் ட்ரை அன்சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்திங்கன்னா கம்மியான பேருக்கு தான் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸுமே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான இந்த ஒரு சூப்பரான கிளென்சர் தான் வந்து இது. அண்ட் இதில் சின்ன சின்ன ஜொஜுபோ பீட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரி டெக்ஸ்சர், ஜெல் மாதிரி டெக்ஸ்டரில் தான் இந்த கிளென்சர் வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ரொம்பவே வந்து ஹார்ஷாக இல்லாமல் அப்படியே வந்து கரையிற மாதிரி தான் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும், ட்ரை ஆகாது, உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஸ்கின்னாக வந்திருக்கும். நீங்கள் என்ன வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஒரு கிளென்சர்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது, அண்ட் அது போக கிளென்சர், அது போக பார்த்திங்கன்னா கிளிசரின் இருக்குது, அண்ட் உங்களுக்கு நியாசினமைடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா மெயினாக ஹைப்போ அலர்ஜினிக், ஸோ உங்களுக்கு எந்த வகையான அலர்ஜியுமே வந்து க்ரியேட் பண்ணாது. ஒரு மைல்டான ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு கிளென்சர், அண்ட் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு கிளென்சர். அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறதுனா எல்லா ஸ்கின் டைப்ஸையும் வந்து யூஸ் பண்ணலாம், பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வந்து வராது. இது ஒரு ஜென்டில் கிளென்சர் தான், உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் கிடையாது, கிளென்சர், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும், நல்லா டீப்பாக வந்து உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அதுதான் வந்து கிளென்சரோட பெனிஃபிட். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 700 ரூபீஸ் வருது, பட் ஆன்லைனில் 560 அந்த மாதிரி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது, மெடிக்கல் ஷாப்ஸ்லேயுமே இருக்குது. அண்ட் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், அண்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு பேஷ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, பிகாஸ் இது வந்து சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு வந்து செட் ஆகலைனாலும் எப்போவுமே ஒரு பேஷ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் எந்த ஒரு கிளென்சர், ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போதும் கண்டிப்பாக அதில் வந்து சன்ஸ்கிரீன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.